அருள் அன்பு பண்பில் அளவற்ற முந்தன் திருநாமம் போற்றி துறக்கின்றேன் அல்லா. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெருமரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பணம் என்பது மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவை. அதற்காக வேண்டி அல்லும் பகலும் மனிதன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. ஏன்னா இஸ்லாம் அறிவுபூர்வமான, இயற்கைக்கு இயந்த, கால ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். சம்பாதிக்காத, போகாத, வராத, வீட்டிலேயே கடை துறவரம் போயிரு, இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல செல்வத்தை பத்தி குறிப்பிடும்போது அழகான ஒரு அறிமுகம் சொல்றான். வலா தூத்து சுஃபஹா அம்வாலக்கும் உள்ளத்தி ஜாலல்லாஹு லக்கும் கியாமன். அனாதை சிறுவனை வளர்த்து ஆளாக்குனதற்கு பிறகு அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை அவனிடத்தில் கொடுத்து விடுங்கள், நீங்களே வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்ல வருகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னமும் அந்த பையனுக்கு விவரம் தெரியல அப்படிங்கும் போது அவனிடத்தில் கொடுக்காதீர்கள். அதை எடுத்து ஆள்வதற்கு நிதி ஆளுமை அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அந்த நிதி ஆளுமை செய்ய தெரியல, அந்த அளவுக்கு அவனிடத்துல புத்தி இல்லைன்னா நீங்க கொடுக்காதீங்க. அந்த செல்வத்தை, எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா, செல்வத்தை அல்லாஹ் உங்களது வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கியிருக்கிறான். இன்னும் அழகான வார்த்தை தெரியுமா, கியாமன். செல்வத்தை அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட செல்வத்தை விவரம் தெரியாத பையனிடத்துல கொடுத்து விடாதீர்கள். ஆக செல்வம் வரவேற்கத்தக்கதுதான். அதே நேரத்தில் அதை சம்பாதிப்பதற்கு மனிதன் படக்கூடிய பாடு, அவன் தேடிக்கொள்ளக்கூடிய வழி பாதை, நேர்மையை தாண்டி அவன் எதற்கும் எந்த எல்லைக்கும் சென்று விடுவது இருக்கிறதே, அதை பார்க்கும்போதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் உங்களுக்கும் மிகப்பெரிய சோதனை. அப்படி சொன்னவன் தான் இப்படின்னு சொல்றான், மிகப்பெரிய சோதனை. வண்ணல்லாக இந்தஹு அஜ்ருன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது. அதாவது இந்த செல்வத்தை தேடக்கூடிய காலகட்டத்தில் தேடுவதற்காக வேண்டி அவன் கையாளக்கூடிய வழிமுறை பாதை இருக்கிறதே, அது அந்த அளவுக்கு அவனை கொண்டு போய் எங்கேயோ தாழ்த்திடுகிறது. அதே மாதிரித்தான் பிள்ளை குட்டிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் அவனது அன்பு பாசத்துக்கு அடிபணிந்து எல்லை மீறி விடுகிறான் தகப்பன். எதையும் செய்ய துணிந்து விடுகிறான் தகப்பன். அவன் பண்ணக்கூடிய அக்கிரமங்களுக்கு துணை போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விடுகிறான். இதைத்தான் ஃபித்னா என்றான் அல்லாஹ். அழகான வார்த்தை, மனிதனை குழப்பத்தில் ஆழ்த்தி விடக்கூடியது என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அந்த அளவுக்கு மனிதனுக்கு செல்வத்தின் மீது இருக்கிற பேராசையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இப்படி சொல்லி காட்டுகிறான், மனிதன் நல்லதை மட்டுமே விரும்புவதில் ரொம்ப கடினமானவன். ஒரு சின்ன நஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, ஒரு சின்ன இழப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பான். ஏதாவது வந்துட்டா போச்சு. இன்னஹுலி ஹுப்பில் ஹைரி லஷதீத். நல்லதை மட்டுமே, தனக்கு பயனளிக்கக்கூடியதை மட்டுமே விரும்பக்கூடியதுல ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப கடினமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தத்துவம்னு சொல்றார்கள். ஸஹீஹ் புகாரியில 6420 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் முதுமை அடைந்து விட்டாலும் அவனது உள்ளம் இரண்டு விஷயங்களில் இளமையாகவே இருக்கும் என்றார்கள். நல்ல காரியத்தில் அல்ல, இன்னால கேளுங்க. மனிதன் முதுமை அடைந்து விட்டாலும் இரண்டு விஷயங்களில் மட்டும் அவனது மனம் இளமையாகவே இருக்கும், துடித்துக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா, ஒன்று செல்வத்தின் மீது கொண்ட ஆசை, காதல். ரெண்டாவது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. யாராவது மௌத்தா பண்ணணும் விரும்புவாங்களா? படாத பாடுபட்டாலும் முதுமை அடைந்ததற்கு பிறகு போயிருவோமே, என்னத்துக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு, ஒண்ணும் இருக்கணும், ஒண்ணும் இருக்கணும், ஒண்ணும் இருக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், செல்வத்தின் மீதும் அதே மாதிரி நீண்ட ஆயுளின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறது, அது மட்டும் இளமையாக இருந்து கொண்டே இருக்கும், அவன் முதுமை அடைந்து விட்டாலும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மனிதனுக்கு அவனுக்கு வயசு ஆக ஆக வளர வளர இந்த ஆசைகளும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த பேராசையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், ரொம்ப நன்றாக இருக்கிறது. மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய, ஒரு ஓடை நிறைய தங்கமாக கொடுக்கப்பட்டாலும் அவன் என்ன விரும்புவான் தெரியுமா? இரண்டாவது ஓடை வேண்டுமே என்று நினைப்பான். ஒரு பள்ளத்தாக்கு ஒரு ஓடை நிறைய தண்ணி போட பாதை இருந்து பாருங்க, வாய்க்கால்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய எதத்துக்கு அல்லாஹ் போட்டு கொடுத்துருக்கான், பொண்ணாக கொடுத்துருக்கான். கொடுத்துட்டாலும் ரெண்டாவது ஒரு ஓடை இருந்தால் நல்லா இருக்குமே. அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டாவது கொடுக்கப்பட்டு விட்டால் மூன்றாவது இருந்தால் நன்றாக இருக்குமே. யாருக்கும் முடிவில்லை, வரும் முடிவே இல்லை. மூன்றாவது இருந்தால் சொல்லிவிட்டு அழகாக சொன்னார்கள், மனிதனுடைய வயிற்றை, மனிதனுடைய வயிற்றை அவனை அடக்கம் செய்யக்கூடிய மண்ணை தவிர வேறு எதுவும் அடைக்காதுன்றார். கபூரில் போடக்கூடிய மண் அடைக்கிற அந்த நேரத்தில் தான் அவன் அடங்குவானே தவிர, அது வரைக்கும் அவனுக்கு மனமாக துடித்துக் கொண்டே இருக்கும், ரெண்டாவது வேணும், மூணாவது வேணும், நாலாவது வேணும், பத்து பதினஞ்சு இருபது. அடா, இவ்வளவு பெரிய பேராசை கொள்றது நாளெல்லாம் சில பேர்கிட்ட எக்கச்சக்கமாக என்ன சேர்ந்து போகுதுண்டா, பணம் சேர்ந்து போகுது. அந்த பணத்தை ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் நேர்மை, நியாயம், அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களுடைய உரிமை, வியாபாரத்துக்குண்டான சில நல்ல நடைமுறைகள், பணத்தை சேமிப்பதில் இருக்கக்கூடிய இறைவன் வகுத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எதையாவது ஃபாலோ பண்ணுவானா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் காசு சம்பாதிக்க முடியாது. அதனால தான் ஒரு சின்ன புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்கிறேன், ஆச்சரியப்படுவீங்க. இந்திய கோடீஸ்வரர்கள் இந்தியாவுடைய 58% செல்வம், இந்தியா மொத்த இந்தியாவுடைய 58% செல்வம் 1% செல்வம் பணக்காரர்களிடத்தில் இருக்கிறது. 1% பணக்காரர்கள் இதை இப்படியும் வளர்க்கலாம், 57 பெரும் கோடி சுவர்களும் அவர்களிடத்தில் இருக்கிற செல்வமும், 70% இந்தியர்களிடத்தில் இருக்கிற செல்வமும் ஒண்ணும் சமம். 57 பெரும் கோடீஸ்வரர்களிடத்தில் இருக்கிற காசு பணமும், 70% இந்தியர்களிடத்தில் இருக்கிற காசு பணமும் சமம். எங்க கிடக்குது? இப்படி நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பேராசை கொண்டு, இந்த பேராசையின் காரணத்தினால் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய மோகத்திலே நடைமுறை, நீதி, நேர்மை, ஏழை எளியவனுடைய நிலை, வாடிக்கையாளர் கஸ்டமருக்கு செய்யக்கூடிய அக்குருமம் அநியாயம், கஸ்டமருக்கு செய்கிற அக்குருமம் அநியாயம் இருக்கங்க. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? எந்த வழியிலாவது பணம் சேர்த்து விட வேண்டும்ங்கிற முடிவுக்கு மனுஷன் வந்துட்டான். முஸ்லீம்களும் இதிலிருந்து விதி வழக்கு அல்ல. உணவுப் பொருட்களில் கலப்படம் பண்ணுறான், நல்லா தெரியும் இதை சாப்பிட்டா நிச்சயமாக சாப்பிட்றவனுக்கு நோய் வரும், 40 வருஷம் வாழ்கிறவன் 20 வருஷம் செத்து போவாங்கிறது யாருக்கு தெரியும்? அதை உற்பத்தி பண்ணுறவனுக்கு, கலப்படம் பண்ணுறவனுக்கு நல்லா தெரியும். அரிசியில் கல், தனியாவில் சாணிப்பொடி, தனியாவில் சாணிப்பொடி, நஜீஸ்ங்கிறது ஒரு பக்கம், சேதம் வேற. தேயிலையில் மரப்பொடி, தேயிலையில் நீங்கள்லாம் கிளீனாக ஒரிஜினலாம் சாப்பிடவே முடியாது சார். இன்னைக்கு என்னென்னமோ டப்பாவில் போட்டிருப்பான், பூரா திருட்டுத்தனம், போக்கிரித்தனம். தேயிலையில் மரப்பொடி, பெருங்காயத்தில் மண் பிசினு, வெண்ணெயில் மற்ற கொழுப்புகள், நெய்யில் வனஸ்பதி, சர்க்கரையில் சுண்ணாம்புத்தூள், அடிக்கிட்டே போகலாம். குடிபானங்களில் கலப்படம், நான் சுருக்கமாக சொல்கிறேன், கொக்கோ கோலா 1 புட்டியில் 8 டீஸ்பூன் சர்க்கரை இருக்குது. இதை குழந்தைகள் சாப்பிட்டா என்ன ஆகும்? உடற்பருமன் ஏற்படும், பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு நோய் வரும், இரத்த அழுத்தம் ஏற்படும்,
அதை எடுத்து படக்கு படக்குன்னு தான் நம்ம குடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அது வேறு ஸ்டைல் வேறு, அது ஒரு கௌரவம் வேறு. பிரியாணி சாப்பிட்டு அந்த பாட்டிலை அப்படி ஊற்றுறத சாவை தேடிக்கிறாங்க, அதன் மூலம் அதை உணர்றது இல்லை. பெப்சி கொக்கோ கோலா இதில் கரும் பழுப்பு நிறம் வர்றதுக்காக வேண்டி அவன் பண்ணுற கொடுமை, கேரமல்ங்கக்கூடிய நிறமையை சேர்க்குறான் கேரமல். இது நுரையீரல், கல்லீரல், தைராய்டு, புற்றுநோய் வரைக்கும் உண்டாக்கக்கூடிய ஒரு மோசமான பொருள். அதை கலந்து தான் அதனுடைய நிறத்தை தர்றான். மருந்து மனுஷனை காப்பாற்றக்கூடிய, நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய மருந்து டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. பாவம் நோயாளி என்னங்க செய்வான், இதை வாங்கி சாப்பிடுங்க நல்லாகும்னு போய் நீங்கள் போய் வாங்கி பார்த்தா ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு. 1940 ஏற்றப்பட்டு 1945 மற்றும் 1995 திருத்தம் செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சம்பந்தமான ஒரு சட்டம், அதில் ஜே பிரிவின் கீழே 51 வகை அலோபதி மருந்துகளை பற்றி வருது. அது என்னென்ன நோய்களுக்கு தரப்படுறது தெரியுமா? எய்ட்ஸ், குடல்வால் நோய், இரத்த குழாய் அடைப்பு, ஆஸ்துமா, நீரிழிவு நோய், வலிப்பு நோய், மனநோய், தைராய்டு, மஞ்சள் காமாலை, இவைகளுக்கு இது மாதிரி இருக்கிற 51 மருந்துகளுக்கு ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம் தெரியுமா? இந்த நோய்களை குணப்படுத்தும் என்று உறுதி கொடுக்க கூடாதான், டாக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இதை சாப்பிடுங்க நல்லாயிரும் சொல்லக்கூடாதான். நல்லாயிரும்னு சொல்ல முடியாட்டு பெரிய எப்படி எழுதி கொடுக்கலாம்? இது சட்டம், இந்திய அரசியல் சட்டம். 51 மருந்துகளுக்கு என்ன செஞ்சிருக்கான்? ஜேயின் கீழே கொண்டு வந்து சொல்லவே கூடாது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதைத்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் எய்ட்ஸுக்கு மருந்தை கண்டுபிடிக்கலை, இவன் இது மருந்துன்னு கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம்? வரம்பு மீறல் தானே, பொய் தானே, நோயாளியை ஏமாத்துறதா இல்லையா? இதெல்லாம் விட பெரும் கொடுமை என்ன தெரியுமா? டாக்டர் தொழில் பார்க்குறவங்க கோச்சுக்கூடாது, மயங்கூட போக டாக்டர் தான். என்ன தெரியுமா, கற்பத்தை கிடைக்கிறது இருக்க கடுமையான முறையெல்லாம் எடுத்துக்கிட்டு கற்ப கடுப்பளிப்பு. பொண்ணை பொண்ணுக்கு கரைச்சி விடுறா, பொண்ணே பொண்ணுக்கு கலக்கிறான். நல்லா இருக்கிற கருப்ப பை இருக்குல்ல, கருப்பறை எடுக்கிறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. சாதாரணமா இனிமேல் இருந்துச்சு அவ்வளவுதான் உயிருக்கு ஆபத்து. ஏண்டா ரெண்டு குழந்தை வந்துடுச்சு, நீ அடுத்து இவ குழந்தை பெற்றக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே திட்டம். அது மட்டும் இல்லாம இந்த கிழிச்சு எடுக்கிறதுக்கு பாருங்க, அநியாயமா நடக்கும். 99% பொய். ஏங்க, இதுக்கு முன்னால் இருந்த மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் இயற்கையாக பெற்றுக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு மட்டும் என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். கிழிக்க வேண்டியது, கிழிக்கிறதுக்கு என்ன செஞ்சான்னு கேட்டால் வழியை கண்டுபிடிச்சிட்டான், அதனால் கிழிக்கிறான். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெண்களே அதை விரும்புகிறார்கள், பெண்களே அதை விரும்புகிறார்கள். இன்னைக்கு உள்ள மாடர்ன் லேட்ஸி என்ன சொல்கிறாங்க, கிழிச்சு எடுத்துட்டு இந்த வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா? நான் கேட்குறது உங்களுக்கு தாய்மை தானங்க கொஞ்சமாவது மரியாதைக்கு காரணமே. பெற்றெடுக்கிறீங்க, எங்கள் வழியை பொறுக்கிறீங்க. பெற்றெடுக்கிற சமயத்தில் குழந்தை பேரில் கஷ்டத்தெல்லாம் தாய் தாங்குறா, இதுக்குத்தானே தியாகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த தியாகத்தை நீங்களே வீணாக்கிடுவீங்க போல தெரியுது. தாய்மார்களை தயவு செய்து அந்த வேலையை பண்ணாதீங்க. உயிருக்கு ஆபத்துட்டு சும்மாவாது கூட சொல்லுவான், நீங்கள் பார்த்துக்கங்க. தயவு செய்து வேணாம், செஞ்சுட்டு ரெண்டு தடவை கிழிச்சாச்சு, மூணாவது தடவை கிழிக்க முடியாது, மூணாவது பிள்ளை பார்க்காத முடிஞ்சா கதை. இன்னைக்கு ரெண்டு பிள்ளைக்கு மேலே எத்தனை பேருக்கு இருக்குன்னு இங்கேயே கேட்டால் 190 பேருக்கு ரெண்டு பேர் இருக்கும். அட மூணாவது பத்துக்குங்கப்பான்னு சொன்னால் முடியாது. இவர் சதிண்டாலும் அம்மா சரி சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு காசு பணத்தினுடைய காய்கனிகளில், காய்கனி இருக்க உணவுகளில் ரசாயன கெமிக்கலை கலந்து விளையாடுறான். எது உரம் இது, அதாவது ஆரம்பத்தில் போடக்கூடிய விதை போடுறதுல ஆரம்பித்து உரத்தில் இருந்து மருந்தடித்து உங்களுக்கு முன்னால் உட்காந்துருக்கிறது விஷம். அதைத்தான் சாப்பிட்டு முடிக்க வேண்டிய நரம்பு மண்டலம் பாதிக்குது, பிறவி கோளாறு ஏற்படுது, புற்றுநோய் வருது. அதைத்தான் கொண்டு வர்றான், நல்லா தெளிச்சிடுவான் தண்ணியை நல்லா. பசு பசுன்னு பார்க்கும்போது ரொம்ப பாலிஷாக இருக்குது. இவர் பாப்பாரு பாய், அழகாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு
அல்லாவுக்கு தான் தெரியும். இதை விட பெரிய கொடுமை, காஞ்சதாயிரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஊசியிலேயே சில மருந்துகளை உள்ளுக்குள்ள ஏற்றுறான். இதெல்லாம் காரணம் என்ன? காசு சம்பாதிக்கணுங்கிற ஒரு பித்து, அதை தவிர வேற எதுவாது இருக்காது. ஆனா அடுத்தவனை சாப்பிட்றவனை வாங்கி சாப்பிட்றவனை பாதிக்கும், இவன் உடம்பு கெட்டு போயிடும், செத்து தொலைச்சிருவாங்கிறது உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சதற்கு பிறகு இந்த வேலையை ஒருத்தன் செய்யறான்டா, அவனை மாதிரி ஒரு அயோக்கியன் உலகத்தில் இருக்க முடியுமா? நீங்க அயோக்கியத்தனத்தைங்க அதையும் இதையும் பார்த்துட்டா காசு எப்படிங்க சேர்றது? பூச்சி மருந்து கொல்லி அடிச்சு அல்லாஹ் அக்பர். ஆண்டுதோறும் ஒரு கணக்கு 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள். 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால 20,000 பேர் உயிரிழக்கிறார்கள். டாக்டர் புகழேந்தி என்பவர் சொன்ன புள்ளி விவரம், பூச்சி மருந்து கொல்லியினால. சிக்கன் யோ சொல்லவே முடியல. அதைத்தானே வாங்கி வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கி வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் சீக்கிரமா 10 வயசுலாம் பெரிய மனுஷன் ஆயிடுறது. காரணம் என்ன? ஒரு நியாயமா நார்மலா பார்க்கும்போது 15 தாண்டனா, 10, 11, 12 எல்லாத்துக்கும் காரணம் கோழி வளர்ப்புங்கிறதே ஒரு பெரிய தொழில், சாதாரண தொழில் இல்லை, காசு கொட்டக்கூடிய மிகப்பெரிய தொழில். அதை சமைச்சு அதை கொடுக்கறதுக்குள்ள அவன் போடுற அந்த மசாலாக்கள் அது இது எல்லாத்துலேயும் ரசாயனம். அதில் சொல்லலாம், நேரம் இல்லை எனக்கு. பயாட்டிக் மருந்துகள், 6 விதமான பயாட்டிக் மருந்துகள் இந்த சிக்கனில் சேர்க்கப்படுது. அதைத்தான் நமக்கு உருவாக்கி கையில் தரலாம். இயற்கையாக இல்லை. ஆக்சி டெட்ரா சைக்ளின், இது எதுக்கு அங்கே அதில் போடுற? அதுக்கப்புறம் டாக்சி சைக்ளின், அதுக்கப்புறம் என்ட்ரோபிளாக்சசின், சிப்ரோபிளாக்சசின், நியோமைசின், இந்த மருந்துகள் 37 முதல் 131% மைக்ரோகிராம் ஆன்டிபயோட்டிக் அதில் கலந்துருக்கு. இதைத்தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கோழிக்கறி சாப்பிட்றவர்களுக்கு கிருமி தொற்று நோய்களுக்கு சிகிச்சையில் போது மிகப்பெரிய சவாலுங்கிறாங்க டாக்டர்கள். செயற்கையாக பழுக்க வைக்குதல் நடக்குதா? எப்படியாவது சீக்கிரமாக பிஞ்சில் பழுத்ததுப்பாங்க. யார் பசங்களை யாராவது கொஞ்சம் முன்ன பின்ன பேசிட்டாண்டா பிஞ்சில் பழுத்ததும்பாங்க. உண்மையிலே இப்போ பிஞ்சில் தான் பழுக்க வைக்கிறான். இயற்கையாக வைக்கப்பட்டாங்க. காய்கறியையும் பல வகைகளையும் பிஞ்சில் பறக்க வைக்கிற கார்பைடு, எதிப்பான், ஆக்சிடோசின், பூரமே என்ன ரசாயன பொருட்கள். இது போட்டால் தான் சீக்கிரம் வரும். ஏங்க இயற்கைக்கு மாற்றமாங்க, அதை முதல் நீங்கள் விளங்கிக்கங்க. இயற்கைக்கு மாற்றமாக எது நடக்கிறதோ அதை அனைத்துமே மனிதருக்கு கேடு விளைவிக்கும். சரியா? இவன் பூராமை ஸ்பீடுக்காக வேண்டி, வேகத்துக்காக, சீக்கிரம் சீக்கிரங்கிறதுக்காக போட்டு கொள்கிறான். அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நான் சொல்ல வர்றது இதில், அதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனிதத்தன்மை இருக்கிறதா இல்லையாங்கிறது என்னுடைய கொஸ்டின். இத்தனையும் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் நுகர்வோர் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்கிறது தெரிஞ்சும் கூட நீ செய்யறா காசு மேல கொண்டிருக்கக்கூடிய பேராசைங்கிறத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? சுகாதாரத்துறைக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அதுல காசுதான் அவனுக்கும் நோக்கம், அரசியலுக்கு எதுக்கு வர்றான்? காசுதான் நோக்கம். ஆக பேராசை பிடித்த மனிதனாக இருப்பதன் காரணத்தினால் இப்படி ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் போதும், ரசூலுல்லாஹ் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்கிறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மதீனா தெருவழியாக போகிறாங்க. ஒரு வியாபாரி கோதுமையை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு. கோதுமை இப்படி குமிச்சு வச்சுருக்காரு. போனவங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கையை அந்த அப்படி உள்ளுக்குள்ள ஒட்டி எடுத்தாங்க. கோதுமை குவியலுக்குள்ள கரத்தை விட்டு அப்படி எடுத்தா கைபுறா ஈரம், கைபுறா. அந்த நண்பர்கிட்ட கேட்டாங்க, இது என்னங்க ஈரமா இருக்கு? அவர் இப்படி சொல்லிச்சாரு. சொல்லிச்சுனால யார் சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மழை தூருச்சு, மழை பெஞ்ச உடனே மேலாக இருக்கிற ஈரமாச்சு. வாங்க அவரே ஈரமா இருந்தா வாங்க மாட்டான், அதனால என்ன செஞ்சு ஈரமா இருக்கிற உள்ள வச்சுட்டு காஞ்சது வேலை வச்சுட்டு இவ்வளவுதான் அவர் செஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய பாவமா இது, நீங்க எல்லாம் கேட்ட ஏன் இதுக்கு போயா அப்படின்னீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க,
ஏங்க என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்க, மக்களுக்கு தெரியற மாதிரி இதை மேலையில வச்சிருக்கணும், மக்களுக்கு தெரியற மாதிரி மேலையில வச்சிருக்கணும். வாங்கப்படக்கூடிய பொருளில் இருக்கிற குறை வந்து வாங்கக்கூடிய நுகர்வோருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் மறைச்ச, சத்தம் போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லா பேருக்கும் சுருக்குங்கிற மாதிரி. யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்லண்டான். போதுமா, இது ஒண்ணு போதுமையா சொல்றதுக்கு இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கு? என்ன அழகாக சொன்னாங்க, மன் ஹஷ ஃபலைஸ மின்னி, சஹீஹ் முஸ்லிம்ல 164வது ஹதீஸ், மன் ஹஷ ஃபலைஸ மின்னி, யார் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ பாய் வச்சிருக்காரு நல்லாத்தே இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போய் அங்க போய் பார்த்தா எடை குறைஞ்சா நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஒரு 200 கிராம காணா, 10 கிராம காணா, என்னங்க இதுல மூலமா காசு சம்பாதிச்சிட போறோம்? பேர் சம்பாதிங்க, இவர்கிட்ட போனா நீட்டா இருக்குங்கய்யா, 5 கிராம் கூட போடுவார, தவிர குறையாது. பேர் வாங்கணும், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாங்கினாங்க. முன்னோர்கள் இப்படிப்பட்ட பேரத்தை வாங்கியிருந்தாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய வேலையை அறவை செய்யக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹக்கீம் இப்னு ஹிசாம்ங்கிற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், பணத்தை பற்றி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எல்லாருக்கும் ஏதோ நிதி வந்ததை வழங்கி கொண்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், ரசூலுல்லா எனக்கும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவருடைய ஆசை விடலை, திரும்ப கேட்டேன். மொதல் கேட்ட உடனே கிடைச்சிருச்சு பாருங்க, மனுஷனுக்கு ஒன்று தடவை கேட்டால் கிடைக்கும்ல. வரும் அப்பையன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. 3வது தடவை கேட்டேன், ரசூலுல்லா கொடுத்துட்டு ஒரு தத்துவம் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, அவரை கூப்பிட்டு, இசாம் ஹக்கீமே, இந்த செல்வம் இருக்குல்ல பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், யார் அதை நல்ல நோக்கத்தில் மட்டும் பெறுகிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படும். பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு பணம் பெறுகிறது மட்டுமல்ல, மன ராகத்தை ஏற்படணும், குடும்பத்தில் வந்து அமைதி கிடைக்கணும், படுத்தா தூக்க வரணும், படுத்தா தூக்க வரணும், ஒரே டென்ஷன் ஆகி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. காசு எண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை சார், அதன் மூலமாக மனசனுக்கு மனிதன் நிம்மதி வேணும். நிம்மதி இல்லாத செல்வம் இருந்த என்ன புண்ணியம், படுத்தா தூக்க வரலன்னு சொல்றதுக்கு என்ன புண்ணியம் சொல்லுங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, அவருக்கு பரக்கத்து கிடைக்கும். யார் அவர் பேராசைப்பட்டு விடுகிறாரோ, ஆ என்று அழைகிறாரோ, லம் யுபாரக்லஹு ஃபீஹி, அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படாது. அவர் எப்படி ஆய்விடுவார் தெரியுமா? ரசூலுல்லா சொல்றாங்க, சாப்பிட்டும் வயிறு நிறையாதவரை போல இருப்பார். கையில காசு இருக்கும் நிறைய, சாப்பிட்டும் வயிறு நிறையாதவரை போல இருப்பார். நிறைய காசு இருந்து ஏழை மாதிரி நினைச்சுக்கிடுவார். தன்ன ஒண்ண வேணும் ஒண்ண வேணும்ட்டு அப்ப தானே நினைப்பா மனுஷன். அதுக்கப்புறம் ரசூலுல்லா சொன்னாங்க, இன்னொரு கருத்து, மேல் கைதான் கீழ்கையை விட மேலானதுன்றாங்க. என்ன வார்த்தை, மேல் கைதான் கீழ்கையை விட மேலானது. நான் கொடுக்குறீங்க வந்து வாங்கினீங்கல்ல, உங்கள் கை கீழே இருக்குது மறந்துடாதீங்கன்றாங்க. இப்படி இருக்குன்னு உங்கள் வாழ்க்கையில். அதனால் ஒரே ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார், அவரிடத்துல 3 தன்மைகள் இருந்தார். ஒருத்தரும் சாதனை படைக்கணும், வெற்றி பெறணும், வெற்றி பெறணுங்கிறது தானே பாடுபடுறோம். நபிகளாருடைய கருத்துப்படி 3 தன்மைகள் யாரிடத்திற்கு யாருக்கு தரப்பட்டு இருக்கிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார்ன்றாங்க. முதலாவது, அவர் முஸ்லீமாக இருக்கணும், இயற்கை அல்லாஹுவ நம்பணும், நம்பி அல்லாஹ்வுடைய ஆணையின்படி நடக்கணும். நம்பர் 2, போதுமான அளவுக்கு ரிஸ்க் தரப்பட்டிருக்க வேண்டும். ரிஸ்கே இல்லாவிட்டாலும் ப்ராப்ளம் தான், கையேந்த வேண்டிய நில, அடிமையாக வேண்டிய நில, எல்லா விதமான வந்துடும். போதுமான அளவுக்கு, போதும் என்பதற்கு அறிஞர்கள் வழக்கு எழுதும்போது சொல்கிறாங்க, தேவையை விட கூடவும் இல்லை, தேவையை விட கம்மியும் இல்லை, இதுதான் போதுமானங்கிறது அர்த்தம். வர சாப்பிட இப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் அதை கெட்டதுன்னு நினைக்காதீங்க. ரசூலுல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இதுதான் நல்லதுக்கு அடையாளம் ஆச்சுங்களா. 2வது, போதுமான ரிஸ்க் தரப்பட்டிருக்கும். 3வது, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனத்தை அல்லாஹ் தந்திருக்க வேண்டும். இது ரொம்ப பெருசு. அவன் குடிசையில் வந்தாலும் மாளிகையில் வாழக்கூடிய திருப்தி அடைவான்.
சாதாரண கஞ்சியை பழைய கஞ்சியை குடித்தாலும் பிரியாணி திங்கக்கூடிய திருப்தி அவனுக்கு ஏற்படும். இது யார் கொடுக்கணும்? அல்லாஹ் கொடுக்கணும், நம்மளால் கிடையாது. எப்படி? அல்லாஹ் எதை கொடுத்துருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய மனதை அல்லாஹ் தர வேண்டும். இந்த மூன்றும் கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பணம் சம்பாதிக்க வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும், அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நமக்கு பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அச்சம் வர வேண்டும். இதெல்லாம் மூமினுக்கு மூமின் அல்லாதவங்களுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடு. எல்லாரையும் போல ஒரு மூமின் நடந்து கொண்டால் மூமின்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்? சொர்க்கத்தை நம்பியவருக்கு என்ன அடையாளம்? கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நம்பியவர்களுக்கு என்ன அடையாளம்? அதனால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இங்கே உட்கார்ந்து கொண்டு கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை இல்லை வீடியோ பிடித்து கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு போட்டு காட்டுவார்கள், உங்களால் மறுக்க முடியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு குறைந்த செல்வத்தை கொடுத்தாலும் அதனை பறக்கத்தை தருவானாக. ஒரு முக்கியமான தகவலையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மிக ஒரு பெரிய ஆலிம் அவர்கள் நேற்று காலையிலே 2:30 ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாலே இறந்துருக்காங்க. யாருன்னு கேட்டால், பெங்களூர் சபீலு ரஷால் அரபிக் கல்லூரின் ஒரு பெரிய அரபிக் கல்லூரி இருக்குது, அதனுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர். அவர் பெயர் முஃப்தி அஷ்ரஃப் அலி. அவங்க சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்ம வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற செதுவாலைன்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த செதுவாலைங்கிற ஊரில் பிறந்தவங்க. அவங்க தகப்பனாரை பற்றி நிறையா பேருக்கு தெரியும், பெரியவங்களாம் அறிஞ்சு வச்சுருப்பீங்க. அவங்க பேர் அபு சவுது மலானா. அபு சவுது மலானாவை தெரியாதவங்க அநேகமாக பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஜமாத்தில் மற்ற வகையில் பாக்கியத்தில் வேலூர் பாக்கியாத்து சாலியத்தில் ஆசிரியர் இருந்தவங்க. அவங்க தான் இங்கிருந்து போய் பெங்களூரில் அந்த கல்லூரி ஆரம்பித்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த அரபி மதரசா ஆகி ரஷாதிங்கிற பட்டத்தை பெற்று வர்றவங்கள்லாம் அங்கே படித்தவங்க தான். அதில் அஜர்த்துக்கு அடுத்து, அதாவது அபு சவுது மலானாவுக்கு பின்னால் அவங்களுடைய மகனார் மூத்தவர் இவர் அஷ்ரஃப் அலி, முஃப்தி அஷ்ரஃப் அலி சாப்ங்கிறவங்க. அவர் மூலமாகத்தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அவர் நேற்று இறந்துட்டார். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை காலையில் 10:30 என்ன நல்லடக்கம் செய்யப்படுது அங்கேயே வச்சு. அதே நேரத்தில் அவர் அந்த மாநிலத்துக்கு, கர்நாடக மாநிலத்தை பொறுத்த மட்டும் அமீர் ஷரியத்தாகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒன்று ஒன்று என்னன்னு கேட்டால், அரசாங்கத்தினுடைய பார்வையை ஈர்த்திருக்கார். ஆலிமா இருந்துக்கிட்டே முதல்வர்கள் அங்கே போவாங்க. முதல்வராக இருக்கிறவங்க அரபி மாசாவுக்கு போய் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்களிடத்துல மஷூரா பண்ணுவாங்க. இவர் நினச்ச நேரத்தில் எங்கே போகலாம்? முதல்வரை சந்திக்கிறதுக்கு போகலாம், போகவே மாட்டாங்க ஆனால் போகிறதுக்கு முடியும். இந்த அளவுக்கு செல்வாக்கோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்களுக்குடைய பாவ மன்னிப்புக்காக, மருமையினுடைய நல்வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோட எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னான்னு கேட்டால், நல்ல தரமான ஆட்கள்னா வேகமாக போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். என்னை பொறுத்தமட்டில் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு மார்க்க கேள்வி படித்தவர்கள், உலமாக்கள், திறமையாக இருக்கக்கூடியவர்கள் நிறையா அண்மை காலத்தில் போய்கொண்டே இருக்கிற மாதிரி படுது. சரி, ஒருத்தர் போகிறார், அவருக்கு ஈக்குவல் அவரால், அதுதான் ஜீரோவாக இருக்கு, அதுதான் பெரிய வருத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ரொம்ப அருமையான வார்த்தை, நேற்றை போல் இன்று இருக்காதுன்றாங்க. பெரிய தத்துவம், நேற்றை போல் இன்று இருக்காது, அதை விட மோசமாகத்தான் ஆகும். ஹதீஸ் அது மாதிரி தான் இருக்கு. என்ன கல்வி, அதே நேரத்தில் தரமான ஆய்வு, மூணாவது அவங்களிடத்தில் இருந்த தன்மைகள் என்னன்னு கேட்டால் இரையச்சம். பெருசாக பேசிடுறதுலையும் படிச்சிடுறதையும் எழுதுறதையும் பெரிய இல்லை, இரையச்சம் தக்குவா. இப்படிப்பட்ட ஆட்கள் பூராமே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மூணும் இல்லாதவங்க நிறையா இருக்காங்க, மூணும் இல்லாதவங்க நிறையா இருக்காங்க. கல்வி இருக்கு, ஆய்வு இல்லை. ஆய்வு இருக்கு, தக்குவா இல்லை. அதனால் நான் சொல்லக்கூடிய பேச்சு உங்கள் உள்ளத்தை போய் தொடலை. திருந்ததுக்கு காரணம் வர்றதுக்கு வார்த்தை என்னவா இருக்கணும், என்ன நீயத்தோடு வருதோ அந்த நீயத்தோடு வந்தால் தானே உங்கள் மனசில் போய் படும். கொஞ்சம் கல்வி வந்த உடனே படாத பாடுபடுத்துகிறோம், தலையும் அடக்க ஆரம்பிச்சிடும். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள், ஒரு எவ்வளவு பெரிய திறமை இருந்தோம், இருக்கிற இடமெல்லாம் தெரியாமல் சைலண்டாக இருப்பாங்க. ரொம்ப பணிவோ, ரொம்ப தவாவோ, நாம் என்ன பெருசாக படிச்சிட்டோம், நம்மள்ட்ட என்ன பெரிய இல்மை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். நாலு எழுத்து படித்த உடனேயே பூமி தாங்குமா? இதனால் நீங்கள் இதுக்குன்னு சேர்ந்து துவா செய்யணும். யாரெல்லாம் இறந்தவர்களுக்கு அதனால் ஏற்பட்ட இழப்பை சீர் செய்கிற மாதிரி ஒரு சிறந்த பரிகாரத்தையும் நீ தர வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு
தர வேண்டும் என்றும் சேர்த்து கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஆளாக இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவருடைய கபரை ஒளிமயமாக்குவானாக, அவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பானாக, அவர்களுக்கு மறுமையில் நல்ல உயர்ந்த தரஜாவையும் சொர்க்கத்தையும் ஜன்னத்தில் ஃபிருதஸையும் தந்தருள்வானாக. அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு அல்லாஹ் ஒரு இழப்பு அந்த இடத்துல நல்ல ஒரு பிரதிநிதியை தருவானாக. யார் யார் வந்து இப்படி உலமாக்களை போய்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய இடங்களை நிரப்புவதற்கு உரிய மாற்று வழியை அல்லாஹ் ஜல்லஷானு தாலா தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரே அடியாக இல்மை கைப்பற்ற மாட்டான். நல்ல வார்த்தை. ஒரே அடியாக உள்ளத்திலிருந்து எல்லா உள்ளத்திலிருந்தும் கழட்ட வேண்டாம், உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் இல்மை கைப்பற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிஞர்களை கைப்பற்றிட்டா ஆட்டோமேட்டிக் இல்மை போயிடும்ல, அதுக்கு அடுத்து ஈக்குவல் தான் வரமாட்டீங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருந்தாலும் நம்ம அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், கேட்போம், யா அல்லாஹ் இவர்களுக்கு நிகராக இந்த இழப்புக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் நல்ல உலமாக்களை தந்துடுவாயாக, இந்த உம்மத்தை காப்பாற்றுவாயாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.